ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஹெல்த் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடம்பில் சர்க்கரை நோய் இருப்பதற்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு மூலமா நான் உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் என்னென்ன அறிகுறிகள் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். பல சமயங்களில் நீரிழிவு நோய் வருவதற்கு முன்பு உடலில் பல வகையான அறிகுறிகள் காணப்படுகிறது. ஆனால் பரிசோதித்து பார்த்தால் உங்கள் நீரிழிவு நோய் பரிசோதனை நேர்மறையாக வருவதில்லை. பொதுவாகவே சர்க்கரை நோய் வருவதற்கு முன்பு இந்த அறிகுறிகள்லாம் தென்படும், எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. என்னென்ன அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம் நாட்டில் பெரும்பாலானோர் சர்க்கரை நோய்க்கான பரிசோதனையை மேற்கொள்வதில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது தொடர்பான அறிகுறிகள் தென்படுவதில்லை. நீரிழிவு நோய் வருவதற்கு முன்பு சில ஆரம்ப அறிகுறிகள் நிச்சயமாக நம் உடலில் தோன்ற தொடங்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சர்க்கரை நோயின் ஆரம்ப அறிகுறிகளை எவ்வாறு கண்டறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக என்ன அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி சிறுநீரகம் போவாங்க. ரெண்டாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக தாகம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நாவில் அதிக வறட்சி ஏற்படும். சர்க்கரை நோய் இருக்குது அப்படிங்கிறவங்க, அதாவது இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்குது அப்படிங்கிறவங்க, நான் சொல்லக்கூடிய இந்த அறிகுறிகள்லாம் இவங்களுக்கு இருக்கும். இந்த அறிகுறிகளில் உங்கள் வீட்டில் யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மூணாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்கலான கண்பார்வை. கண்பார்வை வந்துட்டு நல்லாவே தெரிஞ்சிட்ருக்கு, திடீர்னு வந்துட்டு மங்களாக தெரியுது அப்படிங்கிறவங்களுக்கும் ஆரம்பக்கட்ட சர்க்கரை நோய்க்கான அறிகுறிகள் தான். நாலாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடை கூடுதல் அல்லது குறைதல். உடல் எடை வந்துட்டு நார்மலாக இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் திடீர்னு உடல் எடை அதிகமாகுது, திடீர்னு உடல் எடை குறையுது அப்படிங்கிறவங்களுக்கும் ஆரம்பக்கட்ட சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால் அடிக்கடி உடல் எடை செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அஞ்சாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் சோர்வு. நல்லாவே ஆக்டிவாக இருப்பாங்க, ஆனால் இந்த சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னா ரொம்பவுமே டயர்டாயிடுவாங்க, ரொம்பவுமே சோர்வாகவே இருப்பாங்க, எந்த வேலையுமே செய்ய தோணாது. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் ஆரம்பக்கட்ட ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆறாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறாத புண்கள். இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல புண் வந்துருச்சு அப்படின்னா, சர்க்கரை நோய் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு புண்கள் வந்துட்டு சீக்கிரமாக ஆறாது. ஃபார் எக்ஸாம்பிள், காலில் இப்போ எங்கேயாவது இடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புண் வந்துட்டு சீக்கிரமாக ஆறவே ஆறாது. அப்படி இருக்கவங்களுக்கும் சர்க்கரை நோய் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஏழாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதங்களில் எரிச்சல். இப்போ ஒருத்தவங்க சர்க்கரை நோயால் இருக்காங்க அப்படின்னா நைட்டு தூங்கும்போது அவங்களுக்கு பாத எரிச்சல் நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பாதத்தில் வந்துட்டு எந்த ஒரு உணர்ச்சியுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், எங்கேயாவது இப்போ கல்லில் குத்திக்கிட்டாங்க, இல்லை காலில் ஊசி வச்சு குத்திக்கிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு உணர்ச்சியுமே அவங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக எட்டாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். அதிகமாக பசி எடுத்துக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது 2 மணி நேரத்துக்கு 1 தடவை 3 மணி நேரத்துக்கு 1 தடவை பசி எடுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இப்போ தான் சர்க்கரை நோய் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூரின் போகும்போது அந்த இடத்துல எரிச்சல் அதிகமாக இருக்கும். சம்டைம்ஸில் யூரின் வந்துட்டு ரத்த கலரில் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்லியிருக்க இந்த அறிகுறிகளில் ஏதாவது 1-2 அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த அறிகுறிகள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக மந்த்லி நம்ம சுகர் டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.